முதலிடமான வளர்த்த கோமகளே என்பது கந்தவேடன். நான் இருக்கும்போது வெள்ளிமலை, என் தந்தை சிவபுடன், தாய் பர்வதோடிச்சி, அண்ணன் கணேசிவேடன். இந்த காலையிலிருந்து காலை கடையில் முடித்துக் கொண்டு தந்தை ஆசை பெற்று தந்தையின் வேட்டைக்கு கண்டேன் ஒரு மானை கொண்டேன். அவன் மீது காதல் கனை தொடுக்க மனமில்லை, கையால் பிடிக்க அவா. அது விளைவாக மானருக்கு நான் செல்ல மான் விரும்போடு தலைப்பட்டது. அதனால் நான் நானோட நானோட மானோட மானோட நானோட பேகமான் இந்த வனத்துக்கு வந்து கொண்டு விட்டது. தங்கள் அண்ணனோ மானை உள்ளே விட்டு என்னை தடுத்து விட்டார். வந்த மானை, நான் கண்ட மானை, என் மனம் கவர்ந்த மானை பிடிக்க தந்தார். பலமாகும் நயமாகும் என்பதை நல்ல விரும்பி கேட்டுக்கொண்டு என்னுடைய மானை நான் எப்படி துரத்தி வந்தேன் என்பதை கூறுகிறேன். கேளுங்கள் பார்க்கலாம், சொல்லுங்கள் பார்க்கலாம். சந்தக நிறைவோடு காணில் திணை காக்கும் செந்தமிழ் குளமாதி தந்தையின் தலை மானைத்தான்.
விடையாறு காதாறு பால் கொண்டு போற பெண்ணே விடை பகர்வாய் அப்படிங்கிறா. என்ன காரணம் தெரியுமா? வேறு வீட்டுக்கு வர்றான். வரும்பொழுது ஒரு அழகான பெண்மணி, அந்த பெண்மணி பால் பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுகிட்ட கேக்குறான், இது மாதிரி இந்த கவிக்கு உண்டான விளக்கம் தெரியுமா? ஏமா, அந்த இடத்துல என்னமா பண்ற நீ? என்ன பண்றீங்க அப்படின்னு வேடுவன் கேக்குறான் அந்த பிள்ளைகிட்ட. உங்களை இல்ல, நீங்க வெட்டிக்கிட்டு உங்களை கேட்கல, அந்த வேடுவன் அந்த பிள்ளைய கேக்குறான். அப்பதான் அந்த பிள்ளை சொல்லுத்தான், வேடுவரே நான் அந்த இடத்துல பால் பிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல. பால் பித்திரம்னா என்னென்ன வேணும்? பால் பித்திரம்னா என்ன? மாறு வேணும், மாறு கண்டுகுட்டி விடணும், கண்டுகுட்டி பீத்திரக்கு ஒரு ஆள் வேணும், வேணும்ல. அப்ப ஒரு பாத்திரம் ஒண்ணு வேணும். இதுக்கும் நான் சொன்ன கவிக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிறார். என்ன காரணம்னா, எட்டுக்காலோட இருகால் தலை மூன்று அப்படின்னா, மாட்டுக்கு எத்தனை காலு? கண்டுகுட்டிக்கு நாலு காலு. இவளுக்கு அந்த பெண்ணு பால் பீத்திர பெண்ணுக்கு ரெண்டு காலு. எட்டு காலோட மாட்டுக்கு நாலு காலு, கண்டுபிடிக்கிற நாலு காலு, இந்த பெண்ணுக்கு ரெண்டு கால். எட்டு காலுடைய இருகால், எட்டு காலுடைய இருகால் தலைமூன்று அப்படிங்கிறான். அப்ப கன்னுகுட்டிக்கு ஒரு தலை, மாட்டுக்கு ஒரு தலை, இந்த பிள்ளைக்கு ஒரு தலை. இந்த பிள்ளை மூணு தலை வந்துச்சா? வட்டமிடும் கொம்பு இரண்டுங்கிறார். வட்டமிடும் கொம்பு இரண்டு, அது என்ன வெவ்வேறு? ரெண்டு கொம்பு அப்படிங்கிறீங்களா? மாட்டுக்கு ரெண்டு கொம்பு, கண்டுபிடிக்க கொம்பு முளைக்கல. இந்த பிள்ளைக்கு என்ன கொம்பா இருக்கு? கொம்பு இல்ல இல்ல இல்ல. வட்டமிடும் கொம்பு இரண்டு, வாய் நாலுங்கிறார். அது என்ன விட? நாலு வாய், வாய் நாலு. மாட்டுக்கு ஒரு வாய், கண்ணுக்குட்டிக்கு ஒரு வாய், இந்த பிள்ளைக்கு நீ சரியான வாய். இன்னொன்னு என்ன வாய் தெரியுமா? செம்புடைய வாய், வாய் நாலு. வீசு வாள் இரண்டுங்கிறாரு. மாட்டுக்கு ஒரு வாள், கண்ணுக்குட்டிக்கு ஒரு வாள், இந்த பிள்ளைக்கு என்ன வாளா இருக்கு? இல்ல இல்ல, வீசும் வாள் இரண்டு. விளையாறு காதாறு பால் பீச்சுக்கிட்டு இருக்கிற பெண்ணே அப்படின்னா, மாட்டுக்கு ரெண்டு வெள்ளி, கண்ணுக்குட்டிக்கு ரெண்டு வெள்ளி, இந்த பிள்ளைக்கு ரெண்டு வெள்ளி. விளையாறு காதாறு, மாட்டுக்கு ரெண்டு காது, கண்டுபிடிக்க ரெண்டு காது, இந்த பிள்ளைக்கு ரெண்டு காது. விளையாறு காதாறு பால் பிச்சுக்கிட்டு இருக்கிற பெண்ணே, உங்க அம்மாவும் அப்பாவும் எங்கன்னு கேட்டேன், இதுல என்ன நீ தவறு கண்டுபிடிச்ச அப்படின்னு அந்த பிள்ளை அந்த பேர் கேக்குறாரு. மறுபடியும் இந்த பிள்ளை சும்மா இருக்கல, மறுபடியும் இது கேக்குது. ஆறு மலை தாண்டி, 56 குட தாண்டி, எங்க அப்பாவும் அம்மாவும் நக்கி செடி வெட்ட போயிருக்கிறார்கள் அப்படின்னு திரும்பி இந்த பிள்ளை சொல்லுது. நீங்க மட்டும் பேசுவீங்களா, நாங்க பேச மாட்டோமா அப்படின்னு உடனே இந்த பிள்ளை, நீங்க ஒரு கவி சொன்ன உடனே நானும் ஒரு கவியை சொல்றேன், இந்த பிள்ளை சொல்லித்தான். அப்ப மறுபடியும் வேறு கேட்கிறாரு, நீ சொன்ன அதுக்கு விளக்கம் சொல்லு, சொல்றியா என்ன சொல்ற அப்படின்னு வேறுவர் கேட்கிறாரு. அப்ப கேட்டோம்னா அந்த பிள்ளை சொல்லுதான், தவறு இல்லை வேடுவரே, அதாவது ஆறு மலை என்பது ஆறு மலை கிடையாது, 56 குடை என்பது 56 குடை கிடையாது, எங்க அப்பாவும் ஆத்தாவும் நக்கிச்செடி வெட்டு போயிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னது உண்மைதான். என்ன காரணம் கேட்கல, அதாவது எங்க அப்பாவும் அம்மாவும் எள்ளு செடியா அறுக்க போயிருக்கிறார்கள், எள்ளுக்காய் அறுக்க போயிருக்காங்கன்னு சொல்றாரு. எள்ளுக்காய் அறுக்க போயிருக்காங்க. இதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டா, அதாவது எள்ளு காய் இருக்குல்ல, எள்ளு காயை எடுத்து பிரித்து பார்த்தோம்னா, இங்கிட்டு மூணு தாவு, இங்கிட்டு மூணு தாவு, ஆறு தாவு இருக்குமா, அதைத்தான் ஆறு மலைன்னு சொல்றாரு. ஆறு மலை தாண்டி, 56 குடை தாண்டி அப்படின்னா, அந்த ஆறு தாவுக்குள்ளேயே 56 எள்ளுடைய பருப்பு இருக்குமா, அந்த பருப்பு இருக்க எள்ளு பருப்பு 56 இருக்குமா, அதைத்தான் 56 குடைன்னு சொன்னேன். எங்க அம்மாவும் அப்பாவும் அதாவது நக்கி செடி வெட்ட போயிருக்கான்னு சொன்னேன்ல, இப்ப எள்ளு அடித்து பதப்படுத்திடுவோம், எள்ளை அடித்து பதப்படுத்திடுவோம், எள்ளு சாப்பிடணும் அப்படின்னு களத்துலதான் அடிப்பாங்க எள்ளு. எங்க பகுதியில எல்லாம் வந்து மலை, அதாவது பாறை எள்ளு அடிப்பாங்க, இந்த பகுதியெல்லாம் கலந்தானே. அப்ப களத்துல அடிக்கும் போது எள்ளு, அதாவது எள்ளுக்குள்ளையும் கல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எள்ளு நம்ம சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், சும்மா அள்ளி சாப்பிட முடியாது, எள்ளை நக்கித்தான் சாப்பிடுவாங்களாம், இந்த கல்ல அப்பதான் போகுமா. அப்ப எள்ளுக்குள்ளேயும் கல் இருக்கும்னு ஒரு பழமொழி உண்டு, அதனாலதான் நக்கு செடி வெட்ட போயிருக்கிறார்கள் எங்க அம்மாவும் அப்பாவும் அப்படின்னா, அந்த பெண்ணும் சூசலமா சொன்னாலாம். இப்படியும் பேசலாம்ல, பழனிக்கு நடந்து பாதயாத்திரை போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும் பொழுது இடையில பார்த்தா ஒரு குளத்துல மீன் குளிக்க போறாங்க. ஆமா, குளிக்க போறாங்க. குளிக்க போகும்போது அந்த குளத்துல பார்த்தோம்னா மீனுனா மீன், அப்படி ஒரு மீனுங்க, மீனு என்ன பண்றாரு, இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, மாலை போட்டுக்கிட்டு சாப்பிடணும். நான் மாலை போட்டிருக்கேன் பழனிக்கு. சரி சரி, சந்தோஷம், சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாங்க இவர், உடனே என்ன பண்றாரு,
உடனே எல்லா மீனையும் பிடிச்சு சரி இன்னொருத்தர் இருந்தாரு அவரும் சாப்பிடுறாரா என்னங்க அவர் சாப்பிடுவாரா அவர்தான் விரதம் இருக்கார்ல அவர் என்ன விரதம் பெருமானுக்கு அவர் விரதம் இல்லையா அவர் விரதமா இருக்காரு சரி ஆனா இருந்தா மீன் மேல ஆசை ஆசை வந்துருச்சு சாப்பிட்டணும்ல அப்ப உடனே எனக்கு மீன் வேண்டாம் நான் மாலை போட்டுறே சாப்பிட மாட்டேன் நான் முன்னாடி கோயிலுக்கு போறேன் நான் போறேன் இவர போட்டா முன்னாடி போயிட்டாரு போயிட்டார் இவர் உடனே இருக்கிற மீன் எல்லாத்தையும் பிடிச்சு பிடிச்சு அடிக்க எல்லாத்தையும் பிச்சு பிச்சு உடனே அந்த அவங்கள கூட்டி எப்படி சமைக்கணுமோ அதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்காரு இவன் போயிட்டே இருக்கு அந்த முன்னாடி போறாரு யாரே இந்த சாமி கோயிலுக்கு வந்து போறாரு சொல்லிட்டே இருந்தார் பாத்தீங்களா அவர் போயிட்டே இருக்காரு போயிட்டே இருக்கிறவர் என்ன பண்ணாரா இன்னாரா அவன் மீனை புடிச்சு தின்றுபான் இன்னாரா மீனை புடிச்சிருப்பானே இன்னாரா தின்றுபானே இன்னாரா உரைச்சிருப்பானே இன்னாரா குழம்பு வச்சிருப்பானே சுட்டுருப்பானே இன்னாரா சாப்பிட்டுருப்பானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே முருகப் பெருமாளை போய் பார்த்தாராம் ஆனா அவருக்கு அப்பையும் பார்த்ததா திருப்தி இல்லையா ஆனா அந்த மீன் பிடிச்சு சாப்பிட்டவர் இருக்காரு பாத்தீங்களா என்ன பண்ணாரு அவர் என்னதான் மீனை பிடிச்சு சாப்பிட்டாலும் ஆஹா முன்னாடி ஒருத்தர் கோயிலுக்கு போயிருக்காரு நேரம் போயிருப்பாரா இந்த யாரும் கோயில் அடிவாரத்துக்கு போயிருப்பான் போயிருப்பாரா இந்த யாரும் படியில ஏறிப்பாரா இந்த யாரும் சாமி தரிசனம் பார்த்திருப்பான் அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தாங்களா சாமி நல்லா காட்சி கொடுத்திருப்பாரு ஆமா அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தாரா அப்ப ரெண்டு பேர்த்து இதுல நினைப்புல எந்த நினைப்பு நிறைவேறுங்க அதாவது இங்க இருந்து கோயிலுக்கு போனால கோயிலுக்கு போனவனுடைய நினைப்பு புற என்ன அப்படின்னா மீன் மேல ஆஹா இந்த யாரும் மீனை பிடிச்சிருப்பான் இந்த யாரும் மீனை உரைச்சிருப்பான் மீன் இந்த யாரும் குழம்பு வச்சிருப்பான் இந்த யாரும் சாப்பிட்டுருப்பானே அப்படிங்கிற எண்ணம் பூரா இங்க இருந்துட்டான் ஆனா அந்த மீன் சாப்பிட்டவோட எண்ணம் பூரா என்ன எங்க இருந்துச்சு அப்படின்னா ஆஹா இந்த யாரும் பழனி இப்ப அடிவாரத்துக்கு போயிருப்பான் உடம்பையம் வள்ளர் பிரானுக்கு வாய் கோபுரம் வாசல் தெல்ல தெரிந்தாலுக்கு ஜீவனே சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் கலா மணி விளக்கே அப்படின அழகா சொல்லி வச்சிருக்காங்க அப்ப மனசு தான காரணமா ஆமா அப்ப மனசு இருந்தா தான புடிக்க முடியும் மனசு இருக்காதே உங்களுக்கு மனசு இல்லையில உங்களுக்கு என்ன வந்து நீங்க வஞ்சனம் பண்ணலமா நான் வந்து வஞ்சனம் பண்றேனா வர்றாரு வலியில் கட்டா ஏடு நான் ஓடியா கட்டா கூட ஓடியா கட்டா கூட அப்படிமாங்க நான் இருந்து வந்துட்டேன் வந்த உடனே மானை பார்த்துட்டேன் பாத்த மாத்திரத்துல உள்ள வெறுத்து வெளியிருக்கேன் வாய்ப்பே இல்லங்க வேடுவர் இங்க வாங்க இந்த அத்தை இருக்குன்னு சொல்லி ஒரு வார்த்தை நீங்க சொல்ல கூடாதா உங்க முதல்ல என்ன போவா போது எங்க முதல்ல போகாது நீங்க தான் எங்க இடத்துக்கு முதல்ல தான் குறைய போதா நீங்க தான் எங்க இடத்துக்கு தேவையில்லாம வந்து இங்க மான் இருக்குன்னு எங்களை வந்து கடுப்பேத்திக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன இப்படி கடுப்பு வந்துகிட்டே இருக்கு என்னன்னு தெரியல அப்படி இல்லங்க உங்களுக்கு கடுப்பாகுது கடுப்பு வரதுனா அப்புறம் இல்ல இல்ல மண்டே பொளக்க போற இல்ல இல்ல இருக்குனா அப்புறம் வராதாங்க கடுப்பு இருக்கு போய் தான் நான் சொல்றேன் எப்படி இருக்கா இல்லாம பறக்குமா இல்ல இல்லாம பறக்குமா இங்க பாருங்க இல்லாம பறக்குமா பறக்காது பறக்காது அல்லாம குறையுமா குறையாது இல்லாம ஒலிக்குமா ஒலிக்காது நெருப்பு இல்லாம புகையுமா புகையாது ஆனா இதெல்லாம் நடந்துருக்கு நடக்கும்ல நடக்கும் இல்லாம குறையாது குறையும் ஆமா இல்லாம ஒலிக்கும் இல்லாம பறக்கும் நெருப்பு இல்லாம சுடுங்க புகையும் என்ன காரணம்னு கேளுங்க அல்லாம குறையிறது ஒரு பெரிய தடாகம் தடாகத்துல நம்ம தண்ணி அள்ளவே வேணாம் சூரிய வெப்பத்தால் அந்த தண்ணி அள்ளப்படும் எப்படி அல்லாம குறையிறது நீர் கிள்ளாம வலிக்கும் ஒரு மனுஷன ஒரு அடி அடிச்சு விட்டு பாப்பா டீ சாப்பிட்டு பாப்பா அப்படின்னு சொன்னா கூட போயிருவார் உள்ளார திட்டிட்டு கூட்ட வருவானா அதாவது தீயினால் சுட்டப்பணும் உள்ளாரும் நாவினால் சுட்டவர் அப்படிமா ஒருத்தர் பேர் போயிட்டாரு ரொம்ப நேரமா நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் ஏதோ உங்களுக்குள்ள இருக்கு நல்லாரை காண்பதும் நன்று நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்று நல்லார் குணங்களை உரைப்பதும் நன்றோர் அவனை அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று அப்படிமா தீயோரை காண்பதும் தீது திருவற்ற தீயோர் சொல் கேட்பதும் தீது தீயோர் குணங்களை உரைப்பதும் தீது அவருடன் இணங்கி இருப்பதும் தீது அப்ப நம்ம கண்ணால எதை பாக்குறோமோ நல்ல விதமா பார்த்தா அது நல்லதா தெரியும் கெட்ட விதமா பார்த்தா அது கெட்டதா தான் தெரியும் கண்ணால கண்டது உண்மை காலால கேட்டது தீர விசாரிச்சது அது உண்மையா தாங்க இருக்கும் எப்படி உண்மை ஆமா கண்ணால கண்டது உண்மைன்னு வச்சுக்கங்களே இப்ப நீங்க இருக்கீங்க நீங்க இருக்கீங்க உங்களை வேடுனா பாக்குறாங்க இப்ப நாங்க உங்களை வேடுவரா பாக்குறோம் பாக்குறோம் வேடுவரா பாக்குறது உண்மை தானே ஆமா அதுக்காக நீங்க வேடுவர் இல்லைன்னு ஆயிருமா நான் வேடுவர் இல்ல எப்படி இல்லன்னு
வேடுவர் இல்ல இப்போதைக்கு வேடுவர் இப்போதைக்கு வேடுவர் ஆனா வேடுவர் இல்ல வேடுவர் இல்ல ஆனா வேடுவர் கோலத்துல பாக்குறது உண்மைதானே பாக்குறீங்க உண்மைதானே இப்போ நான் உங்களை பாக்குறேன் அது உண்மை உண்மைதானே காதால கேக்குறது காதால கேக்குறப்ப நீங்க பேசுறீங்கன்னு சொல்லுங்களே வள்ளின்னு என்ன பேர் சொல்லி கூப்பிட்டு நீங்க பேசுறீங்க வள்ளிமா அப்படினு கேக்குறீங்க இப்போ நான் காதால அத கேக்குறேன் ஆனா நான் வள்ளி இல்ல வள்ளி இல்ல ஆமா அப்ப அத காதால கேக்குறது உண்மைதானே உண்மை என்னதான் கீர வெச்சானே என்னதான் இவங்க தான் வேடுவர் இவதான் வள்ளி அப்படி நம்ம எல்லாத்தையும் தீர விசாரிச்சா அப்ப இவங்க எஸ்பி செல்வம் நன்றி அப்படி தீர விசாரிச்சா வரும்ல அப்ப தீர விசாரிக்கறங்கறீங்க அது உண்மைதானே அது மாதிரி தான் என்னோட மானங்கிறது வந்திருக்கு நீங்க பாத்தீங்களா உங்கட்ட விசாரிச்சிட்டு இருக்கேன் கண்ணே தரே நன்னகை நன்னகை சொல்ல
தெரியுமா கிரைதா கிரைதா துவாவரம் கலியுகம் நான் இவங்க இருக்குங்க இதுல திரைதா யுகம் என்பது நடந்துச்சு ராமாயணம் ஆமா ராமாயணம் ராமாயணத்துல வந்து சீதையை வந்து ராவணன் கடத்தி சென்றான் ராவணன் கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் ராமன் தேடி போனார் போகும்பொழுது ஆஞ்சநேயர் கண்ணில் தென்பட்டார் அப்ப ஆஞ்சநேயத்தை கணையாளி என்று சொல்லக்கூடிய ஒரு மோதிரத்தை கொடுத்து போய் சீதையை பார்த்துட்டு சொல்லி சொன்னாங்க அப்ப உடனே ஆஞ்சநேய பெருமான் என்ன பண்ணாரு சீதையை பார்ப்பதற்காக போனார் போனார் போன உடனே சீதையை பார்த்துட்டாரு அசோகவனத்துல பார்த்துட்டாரு பார்த்துட்டாரு பார்த்த உடனே சீதைக்கு வந்து நான் தான் அனுமன் சொல்றார் அப்ப ராமர் தான் என்ன அனுப்பி வச்சாரு அப்படினு சொல்றார் அப்ப உடனே சீதாம்மா நம்பல என்ன பண்றது நீனா ராமபிரான்னா அனுப்பி வச்சான்னு என்ன நீ அடையாளம் வச்சிருக்க அடையாளம் முதல்ல அப்படின் கேக்குறாங்க உடனே அந்த ஆஞ்சநேய பெருமான் சொல்றாங்க நிறித்தவும் குலைமடவாய் நின்னடியேன் விண்ணப்பம் சிறந்தமணியின் முடிச்சிறவர் சிலை இருத்தம் நிலை குடந்தது அரிந்தரசு களிகட்ட அரந்துவத்தோன் இடைவிளக்க சிறந்த சிலை குடந்தவத்தை சிதைத்தது ஓர் அடையாளம் மானமரம் நோக்கி வைதேகி விண்ணப்பம் காணமரம் கள்ளதர் போய் காடுறோம் இந்த காலத்து தேனமரம் பொழிச்சா சித்திர கூடத்து இருப்ப சிறுக்காக்கை முளை தீண்ட அத்திரமே கொண்டறிய அனைத்துலகம் தெரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்னடியே நின்றழைக்க அத்திரமே கொண்டறிய அனைத்துலகம் தெரிந்து இத்தகனே ராமாயோ நின்றழைக்க இத்தகைய மோதிரம் ஈதவன் கை மோதிரமே அப்படின்னு இந்த மோதிரத்திற்குரிய அடையாளத்தை யார சொல்றானா ஆஞ்சநேய பெருமான் சொல்றாங்க சொன்ன உடனேதான் சீதாம்மா வந்து இதுதான் ராமன் அனுப்பினவங்க அப்படின்னு உடனே நம்பிட்டாங்க அப்ப நானும் நீங்க மானை தேடி வந்தது உண்மை நம்பணும்னா நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா மானுக்குரிய அங்க லட்சணம் அடையாளத்தை சொல்லணும் மானுக்குரிய அடையாளம் கிட்ட உண்டான அடையாளத்தை உடனே கூறுகிறேன் Oh, my God.
Yeah.
Thank you.